Hello friends, welcome back to my channel Daya Kanaga Lifestyle. இன்னைக்கு வந்து ஆரி embroidery work தான் காட்ட போறேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1 year babyக்கு வந்து பாவாடை சட்டை தச்சி தரணும்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அந்த பாவாடையோட கலர் பாத்தீங்கன்னா ஒரு கனகாம்பர கலர்ல வந்திருக்கு. அது இல்லாம ফুল ஜரி பாத்தீங்கன்னா সিলவர் கலர்ல இருந்துச்சு. நல்ல ஒரு காம்பினேஷன் பாத்தீங்கன்னா பிரைட்டா இருந்துச்சு கலரே பாக்கும்போது. இந்த மாதிரி மோட்டிவ்ல எனக்கு தச்சி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஹவுஸோட நெக் பார்ட் பார்த்தீங்கன்னா போட் நெக்கில் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நான் வந்து சில்வர் கலர் பார்டர் இருக்கிறதுனால நான் சில்வர் கலர்லேயே எல்லாமே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைனில் வந்து ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பாவாடை கலரில் இருக்கிற சில்க் த்ரெட் வந்து எடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் லைனில் வந்து சில்வர் பீட்ஸு சுகர் பீட் கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைனில் வந்து நான் அதே மாதிரி சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இப்போ இவ்வளவுமே நான் கவர் பண்ணிட்டேன். நான் வந்து எல்லாமே எப்போவுமே இதே ஸ்டிச்சு தானே காட்டிட்ருந்தேன், அதனால் நான் இதை வந்து ஷார்ட்டாக காட்டிட்டேன். ஓகே, இப்போ அடுத்து வந்து நான் எப்படி டிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிறது காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து சில்வர் ஜெரியில் ஒரு சிங்கிள் செயின் ஸ்டிச்சு தான் போட்டுட்ருக்கேன். 1 year பேபினால் நம்ம வந்து டிசைன் கசகசன்னு கொடுக்கக்கூடாது, சிம்பிளாக இருந்தால் தான் அவங்களுக்கும் குத்தாமல் இருக்கும். அதனால் நான் நீட்டாக வந்து ஃபினிஷிங் பண்ணிகிட்ருக்கேன். அதிகமாக நம்ம டிசைன் பண்ணால் பசங்க அப்புறம் கொஞ்ச நாளுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க. அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு தான் நான் வந்து சிம்பிளான டிசைன் தான் எடுத்திருந்தேன் நெக்லைனுக்கு. இப்போ நம்ம நெக்லைன் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து திலக் ஷேப்பில் இருக்கிற மல்டி கலர் ஸ்டோன் தான் வந்து ஒட்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் கேப் கொடுத்து ஒட்டிகிட்ருக்கேன். அதோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இது ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10 minutes கேப் கொடுத்துருங்க, நல்லா காஞ்சிரட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிம்பிளான ஒர்க்கு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறேங்கிறத நான் நெக்ஸ்ட் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. இது காஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு வந்து சில்வர் கலர் ஜர்தோசி தான் எடுத்திருந்தேன். எடுத்து அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதே செயின் ஸ்டிச் மாதிரியே நம்ம தைச்சிட்டே வந்துடணும். தைக்கும்போது நான் வீடியோ எடுத்திருந்தேன், பட் அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, அதனால தான் உங்ககிட்ட நான் போட முடியாமல் இருக்கேன். இப்போ அந்த திலக் ஷேப்பில் இருக்கிறது வந்து நம்ம கரெக்டாக நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி கலரோட சில்க் த்ரெட் எடுத்து நான் அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். போட்டு அதோட நெக்லைன் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் எந்த ஒர்க்குமே நான் கொடுத்துக்கல. இப்போ பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன சின்ன மோட்டிஃப் வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு கம் வச்சுட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற சில்வர் ஸ்டோன் வந்து ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே ஏற்றி 3 shapes ஃப்ளவர் மாதிரி வர்ற மாதிரி நான் வந்து கம் ஒட்டிகிட்ருக்கேன். ஒட்டிட்டு பிங்க் கலரில் திலக் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன் வந்து நான் ஒட்டிகிட்ருக்கேன். பாருங்கள், பார்க்கவே நீட்டாக இருக்கும். இந்த கலர் வந்து காம்பினேஷன் வந்து கரெக்டாக செட் ஆகிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேன். எப்போவுமே இந்த கலர் வந்து எனக்கு யூஸ் ஆகிட்டே இருக்கும், அதனால் நிறையா வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்தாலும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஸ்டோன் வந்து எனக்கு செட் ஆகிடுச்சு, அதனால் இந்த ஸ்டோன் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ஓகே, இந்த எல்லாமே ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த மாதிரி மோட்டிவ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் என்ன பண்ணுறேங்கிறத நான் கிளியராக ப்ரீஃபாக சொல்லிடுறேன். அந்த ஒயிட் ஸ்டோன் சுற்றி செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த த்ரெட்லேருந்தே நான் அப்படியே வந்து சுகர் பீடு சில்வர் சுகர் பீடு வந்து அப்படியே கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணிவிட்டு அதோட லாக் போட்டுட்டேன். போட்டினதுக்கப்புறம் கீழே வந்து ரெட் கலரில் இருக்கிற சுகர் பீடு தான் எடுத்தேன், கிளாஸ் சுகர் பீட். அது எடுத்து அந்த ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லாங்காக இருக்கிற 3 stems மாதிரி நான் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். பார்க்க நீட்டாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து ஃப்ளீட்ஸ் வரும். ஃப்ளீட்ஸ் வர்ற இடத்துலையும் ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக அந்த எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்ததுனால தைச்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு டிசைன் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா டெய்லர்கிட்ட கொடுத்து மார்க் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களும் கரெக்டாக அதை எப்படி மார்க் பண்ண முடியும், தைக்கும்போது தான் அந்த ஷேப் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு நான் வந்து ஸ்டோன் ஒட்டிட்டு அப்படியே கொடுத்துட்டேன். அங்கே ஒரு டிசைன், இங்கே ஒரு டிசைனாக தெரியும். சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பாய்.